ஏவுகணை மனிதன். அக்னி ஏவுகணை சோதனையில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் மற்றும் தாமதங்கள் அந்த முயற்சியை காலதாமதப்படுத்தியது. அதுவே பத்திரிகைகளின் கடுமையான விமர்சனங்களுக்கு காரணமும் ஆகியது. ராக்கெட் அறிவியலில் இத்தகைய தாமதங்கள் இயல்பான ஒன்று என்பதை நம் மக்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. எங்கள் கஷ்டங்கள் எங்களுடையது மட்டும்தான். இந்த தாமதங்களை மக்கள் அவரவர்களுக்கு புரிந்தவாறு விமர்சித்தனர். அமுல் விளம்பர கேலி சித்திரங்கள் அக்னிக்கு அவர்களின் வெண்ணையை எரிபொருளாக பயன்படுத்தும்படி விளம்பரப்படுத்தின. பத்திரிகைகள் ஒருபுறம் எங்களை மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கையில் என்னுடைய குழுவினரும் தொடர்ந்து தோல்விகளால் முழு நம்பிக்கையை இழந்துவிட்டனர். நான் ஆரம்பத்தில் குழுவின் ஒரு உறுப்பினராக இருந்த போதும் என் குழு தலைவர்கள் எங்களுடைய நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் உற்சாகப்படுத்தி பேசியவை என் நினைவிற்கு வந்தன. நானும் அதே வழியை பின்பற்றி என் குழுவை ஊக்குவிக்க விரும்பினேன். உடனே ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தேன். என் குழுவிலிருந்து 2000 உறுப்பினர்களும் ஒன்று கூடினர். நான் பேச ஆரம்பித்தேன். ஒரு மிக பெரிய சந்தர்ப்பம் நமக்கு அளிக்கப்பட்டது. எல்லா பெரிய சந்தர்ப்பங்களும் அதற்கு சமமான பெரிய சவால்களை உள்ளடக்கியவை என்பதை நாம் உணர வேண்டும். எதற்காகவும் நாம் சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிடக்கூடாது. நாடு நம்மிடம் இன்னும் பல சாதனைகளை எதிர்பார்க்கிறது. நான் உறுதியாக கூறுகிறேன், நமது அடுத்த சோதனை முயற்சியில் அக்னி வெற்றிகரமாக செலுத்தப்படும் என்று கூறி என் உரையை முடித்தேன். நான் எதிர்பார்த்தபடியே என் குழுவினரும் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற்றனர். ஒரு புத்துணர்வுடன் நம்பிக்கையுடன் முழு திறமையும் திரட்டி மிக அதிக கவனத்துடன் உழைக்க ஆரம்பித்தனர். அக்னியின் அடுத்த பயணம் 1989 ஆண்டு மே மாதம் 22 என தீர்மானிக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு அமைச்சர், தரைப்படை தலைவர் என பல முக்கிய பிரமுகர்கள் அக்னி ஏவப்படுவதை நேரில் காண கூடியிருந்தனர். அந்த முக்கியமான நாளின் முன்னாள் இரவு பௌர்ணமி. அந்த முழு நிலா ஒளியில் நாங்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தோம். அலைகள் பாறைகளின் மீது மோதி இழும் ஓசை பெரிதாக கேட்டுக் கொண்டிருந்தது. நாளை அக்னி பயணம் வெற்றி பெறுமா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தது. ஆனால் யாருமே பேசவில்லை. தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தான் அந்த நிசப்தத்தை உடைத்து என்னை பார்த்து, கலாம், அக்னியின் வெற்றியை நாளை நாம் எப்படி கொண்டாடலாம், உங்கள் மனதில் ஏதேனும் ஆசை உண்டா என்று கேட்டார். அது ஒரு சாதாரணமான கேள்விதான். ஆனால் எனக்கு உடனே பதில் கூறத் தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் வளர்ப்பதற்கு 100,000 மரக்கன்றுகள் தேவை என்றேன். அமைச்சரின் முகம் மலர்ந்தது. அதில் ஒரு நட்புணர்வு தெரிந்தது. புரிகிறது, அக்னியின் வெற்றிக்காக நீங்கள் பூமி தேவியிடம் வரம் கேட்கிறீர்கள். நாளை நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என நெகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் கூறினான். அடுத்த நாள் காலை 7:10 அக்னி விண்ணில் செலுத்தப்பட்டது. வெற்றி மிக துல்லியமாக திட்டமிட்டபடி அது நிகழ்ந்தது. அது ஒரு பயங்கரமான அரைகுறை தூக்கத்திலிருந்து அது ஒரு அழகான ஒளிமயமான காளையை சந்திக்கும் இன்ப உணர்வை அளித்தது. 5 ஆண்டுகால உழைப்பின் பலன் இறுதியில் முழுமையாக கிட்டியது. 600 வினாடிகளில் முடிந்த அழகான பயணம் எங்கள் களைப்பை ஒரு வினாடியில் அகற்றிவிட்டது. பல ஆண்டுகால உழைப்பிற்கு பின் என்ன அருமையான ஒரு நிகழ்வு! அந்த நாள், அந்த நிமிடம் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்றாக என்றும் என் மனதில் இருக்கும்.